மாணவர்களே, இன்றைய குருகுல நிகழ்ச்சியில் நாங்கள் பொறியியல் தொழில்நுட்பவியலுக்கான அடிப்படை மின் தொழில்நுட்பம் என்னும் அலகினை பார்க்க இருக்கின்றோம். முதலாக இதில் வீட்டு மின் சுற்று பற்றி பார்ப்போம். வீட்டு மின் சுற்றிலே எங்களுக்கு போஸ்ட்லேருந்து பார்க்க நான்கு வடங்கள் வருகிறது. அதாவது நாங்கள் வீட்டில் மின்ன பெற்றுக்கொள்ளேக்க த்ரீ ஃபேஸ் கரண்டாக இருக்கலாம், அல்லது சிங்கிள் ஃபேஸ் கரண்டாக இருக்கலாம். த்ரீ ஃபேஸ் கரண்டாக இருந்தால் லைன் ஒன், லைன் டூ, லைன் த்ரீலேருந்து மூன்று வடங்களும், நியூட்ரல் ஒரு வடம், நான்கு வடங்கள் வருகின்றது. சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் போஸ்டில் பார்த்தோம்னா லைன் ஒன், லைன் டூ, லைன் த்ரீ என்று மூன்று வடங்கள், நியூட்ரல் ஒரு நான்காவது வடம் வருகிறது. இதில் லைன் ஒன்லேயும் நியூட்ரல்லேருந்தும் வரும். இப்போ ஒரு லைன் ஒன்லேருந்து 1000 பட்ஸ் எடுக்கப்பட்டால், அதே மாதிரி லைன் டூலேருந்து 1000 பட்ஸ் எடுக்கப்படுறதுக்கேற்ற மாதிரி, லைன் த்ரீலேருந்து 1000 பட்ஸ் எடுக்கப்படுறது மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா, மின்ன பிரித்து வழங்கும் தானே. அப்போ நாங்கள் சிங்கிள் ஃபேஸ் யூசர், அதாவது தனிக்கலை மின் சுற்று பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், லைவிலேருந்து ஒரு வயரும் நியூட்டன்லேருந்து ஒரு வயரும் எங்களோட வீட்டுக்குள்ளே வரும். தனிக்கலை மின் சுற்றை பொறுத்த மட்டும் இல்லை, தனிக்கலை மின் சுற்று 230 வோல்டேஜ் ஆர்எம்எஸ் பிரமாணத்துக்குரியதாகவும், 50 ஹெர்ட்ஸ் மீர் நிலையும், வீட்டுக்கு வரக்கூடிய உயர் மின்னோட்டம் 30 ஆம்பியராகவும் இருக்கு. இப்போ எங்களோட மின்சார சபை வழங்குகிற மின்னோட்டம் சைன் வளைக்குரியதாக இருக்கிறது. அதனுடைய பெருமானத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், விஆர்எம்எஸ் பெருமானம், விஆர்எம்எஸ் பெருமானம் வந்து 230 வோல்டேஜ். அது என்ன விஆர்எம்எஸ் பெருமானம் என்றதை பார்த்தோம்னா, இப்போ எங்களோட மின் வந்து ஒரு சைன் வளைக்குரிய சிக்னலாக தான் இருக்குது. வோல்டேஜுக்கும் நேரத்துக்குமான சிக்னலை பார்த்தோம்னா ஒரு சைன் வளைக்குரிய சிக்னலாக தான் இருக்குது. இதில் இந்த புள்ளியை சொல்லுவோம் உயர் வோல்டேஜ் அண்டு, அதாவது உச்ச வோல்டேஜ், வி பீக் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த உச்சத்துக்கும் இதுக்கும் இடைப்பட்ட இதை சொல்லுவோம் உச்சத்துக்கு உச்ச வோல்டேஜ், பி பிபிஆர், பி டு பீக் வேல்யூன்னு சொல்லுவோம். விஆர்எம்எஸ் பிரமாணம் என்ன சொன்னால், இது கீழே இருக்குது, அதாவது ஒரு தடைக்குள்ள நீரோட்ட கரண்ட் போயிக்க எவ்வளவு வலுவிரியமாகுதோ அதே அளவு வலுவிரியத்தை உண்டாக்கக்கூடிய ஆடலோட்டத்தின் பெருமதியை சொல்லுவோம் விஆர்எம்எஸ் பெருமானம் அண்டு. அப்போ அந்த விஆர்எம்எஸ் பெருமானம் வந்து இவ்வாறு இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு மல்டிமீட்டர் எடுத்து மல்டிமீட்டரினுடைய தெரிவாளிய வோல்டேஜுக்குள்ளே விட்டுட்டு அதனுடைய முனைகளை கொண்டே ஒரு பிளக் பாயிண்டில் நாங்கள் ரெண்டு வயர் லைவுக்கு நியூட்ரலுக்கு முடியல பிடிச்சோம்னு சொன்னால், லைவுக்கு நியூட்ரலுக்கு முடியல பிடிச்சோம்னு சொன்னால் எவ்வளோ வோல்டேஜை காட்டுமெண்டா, 230 வோல்டேஜை காட்டு. இது வந்து எங்களுக்கு வார உச்சமான அழுத்தம் இல்லை, விஆர்எம்எஸ் பிரமாணமாக தான் இருக்கு. அடுத்ததாக சராசரி பெருமானம், முழு அலையினுடைய சராசரி பெருமானம் என்று நான் கேட்டோம்னா, முழு அலையன்றது இது நேரில் இருக்குது, இது மறையில் இருக்குது, இதுதான் ஒரு முழு அலைன்னு சொல்லுவோம். முழு அலையினுடைய சராசரி பெருமானம் எவ்வளவு என்று கேட்டோம்னா, எவ்வளவு பிளஸில் இருக்கோ அவ்வளவு மைனஸில் இருக்கோ ஆகவே பூச்சி. அலையின் சராசரி பெருமானம் என்று கேட்டோம்னா வி அவரேஜ் பெருமானம், வி அவரேஜ் பெருமானம், இது ஆர்எம்எஸ் பெருமானமாக குறைவாக இருக்கு, அதே கொஞ்சம் குறைவாக இருக்கு. இதனுடைய சமன்பாடுகள் பார்ப்போம். இதில் காட்டப்படுது ஒரு அலை ஒன்று, இது 230 ஆர்எஸ் 50 ஹெர்ட்ஸ்லேயும் இருக்கு. அடுத்ததாக ஒரு அலையினுடைய சைன் அலை ஒன்று இவ்வாறு போகுது, இதனுடைய வி பீக் வேல்யூ அதாவது வோல்டேஜுக்கும் டைமுக்கு நாங்கள் வரைவு வரைக்கும் அப்படி வருது, வி பீக் வேல்யூ வந்து 100 என்று தரப்படுது, தரப்பட்டிருந்தால் இவற்றை கேள்வி கேட்கப்படுது இவ்வலையின்
உச்ச வோல்டளவு யாது என்று கேட்கப்படுது. இந்த உச்ச வோல்டளவுன்றது இதில் இந்த பெருமானத்தான் நாங்கள் உச்ச வோல்டளவுன்னு சொல்லுவோம். ஆகவே வி பீக் வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டோம்னு சொன்னால் பீக் வேல்யூன்ற பெருமானம் வந்து 100 வோல்ட்டாக இருக்கு. இரண்டாவது, இவ் அலையின் உச்சத்துக்கு உச்ச வோல்டளவு யாது என்று கேட்கப்படுது. உச்சத்துக்கு உச்ச வோல்டளவுண்டா, இதிலே இருந்து இதற்கான பெருமானத்தான் உச்சத்துக்கு உச்ச வோல்டளவுன்னு சொல்லுவது. வி பி டு பீக், அதாவது வி பி டு பீக் என்னது சமனாக இருக்கும் என்று சொன்னால் வி பீக் வேல்யூ போல 2 மடங்காக இருக்கு. அதாவது 2 தடவை பீக் வேல்யூக்கு பதிலாக 100 வோல்டேஜ் சுருக்கி விட்டோம்னா 200 வோல்ட்டாக இருக்கு. உச்சத்திற்கு உச்ச, அதாவது இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்டது உச்சத்துக்கு உச்ச 200 வோல்ட்டாக இருக்கு. அடுத்ததாக இவ்வலையினுடைய சராசரி பெருமானம் கேட்கப்படுது. சராசரி பெருமானம் என்றால் அலை என்று கேட்கப்படுது. அவை இவற்ற வி அவரேஜ் பெருமானம், அதாவது ஒரு அலையினுடைய அவரேஜ் பெருமானம் என்னத்துக்கு சமனாக இருக்கும் என்று சொன்னால் பீக் வேல்யூவை 2 பெருக்கி பையால் பிரிக்கிறதுக்கு சமனாக இருக்கு. 2 பையினுடைய பெருமானம் 0.63 இருக்கு. இதில் பீக் வேல்யூ வந்து எங்களுக்கு இங்கே தந்திருக்கு 100 வோல்ட். அதை சுருக்கினோம்னா 63.7 வோல்ட்டாக இருக்கு. அடுத்த வினா கேட்கப்படுது, முழு அலையின் சராசரி பெருமானம் யாது என்று கேட்கப்படுது. இவ்வலையின் ஆவர்த்தன காலம் யாது? 4 கேள்வி, முழு அலையினுடைய சராசரி பெருமானம், இந்த முழு அலையின் சராசரி பெருமானம் உழவுன்னு பார்த்தோம்னா இது பிளஸ் அண்டா இது மைனஸ், ஆகவே 0 வோல்ட்டாக இருக்கு முழு அலையின் சராசரி பெருமானம். அடுத்த கேள்வி கேட்கப்படுகிறது, ஆவர்த்தன காலம் யாதென்று கேட்கப்படுது. எங்களுக்கு இவற்ற கேட்ஸ் தரப்பட்டிருக்கிறது, 50 கேட்ஸ் என்று தரப்பட்டிருக்கிறது. ஆவர்த்தன காலத்துக்கும் மீறலுக்கும் என்ன தொடர்புண்டா, டி சமன் 1/f ஆக இருக்கு. 1/f, இந்த எஃப்புக்கு பதிலாக 50 சுருக்கினமண்டா, இலகுவா சுருக்கிறதுக்கு மேலே இங்கிலே 2 பிரிக்கணும்னா 10^100, 10^100 0.02" ஆக இருக்கு. அடுத்ததாக இந்த தரப்பட்ட அலையினுடைய விஆர்எம்எஸ் பெருமானம் எவ்வளவுண்டு பார்த்தோம்னா, இதுதான் விஆர்எம்எஸ் பெருமானம். விஆர்எம்எஸ் பெருமானத்துக்கான கூவையை நாங்கள் பார்த்தோம்னா வி பீக் வேல்யூவை 2 பிரிக்கிறதுக்கு சமனாக இருக்கு. பீக் பீக் வேல்யூவை 2 பிரிக்கிறதுக்கு சமனாக இருக்கு. அதாவது 1/√2 பெருமன் 0.7 ஆக இருக்கு. பீக் வேல்யூ எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது 100, ஆகவே சுருக்கி விட்டோம்னா 70.7 வோல்ட்டாக இருக்கு. அடுத்ததாக நாங்கள் இதில் மின் வடங்கள் பற்றி பார்ப்போம். சாதாரணமாக நாங்கள் பயன்படுத்துகின்ற மின் வடம் உண்டை பார்த்தோம்னா, மின் வடத்தினுடைய கம்பி வந்து செப்பு ஆல செய்யப்பட்டிருக்க வடம் சானே. இந்த செப்பு காந்தம் கவருமா என்று கேட்டால் காந்தம் கவராது. அதுக்கு பிறகு இருக்கிற 2 இடங்கள்லையும் பாருங்க, பிவிசி என்னும் மூலகத்தால் பிவிசி என்னும் இதால் இவர் காப்புற இடப்பட்டிருக்க வேணும். பிவிசி வந்து மின்னை கடத்தாத காவலியாகவும் இவர் நடுப்பகுதி மின்னை கடத்தக்கூடிய பகுதியாகவும் இருக்கு. இதில் இருக்கிற பகுதி இவர் என்ன இடத்துக்கு பாவிக்கப்படுறோம், உயிர்கம்பியா நொதுமல் கம்பியா லைவா நியூட்டலான்றதுக்கு நிறத்தை குறைக்கும். லைவாக இருந்தால் அவர் வந்து கபில நிறத்தையும், நியூட்டலாக இருந்தால் அவற்ற நிறம் வந்து நீல நிறமாகவும் இருந்து தனிக்கலை மின் சுற்றில. அதை விட இந்த மடத்தின் மேற்பகுதியை பார்த்தோம்னா, மேற்பகுதியில் என்ன பகுதி இருக்கும்னு சொன்னால் அது
பாவிக்கப்படுற கம்பியின் குறியீட்டையும் தாங்கவல்ல அழுத்தத்தின் உயர்வையும் தந்திருக்கு. இங்கு நொதுமல் கம்பியானது நீல நிறத்திலும் உயிர் கம்பியானது பேஸ்ன்னு சொல்லுவோம் பேஸ் கபிலனத்திலும் புவித்தொடுப்பு கம்பியின் வெளி உறை வந்து மஞ்சள் கீற்று பச்சையினாலையும் திறப்போம். நாங்கள் ஒன்றுக்கும் வீட்டுக்குள்ள வடம் வயரிங் செய்யக்க லைட்டுகளுக்கு வயரிங் செய்வோம், மோட்டர்களுக்கு வயரிங் செய்வோம், மெயினுக்கு மெயின் சுவிட்ச் ரிப்ச்சுகளுக்கு வயரிங் செய்வோம். இதில் அன்னளவாக நாங்கள் அதன் கரண்டை வச்சு கொண்டு பிரித்து கொள்வோம். 5 ஆம்பியருக்குரியது, 15 ஆம்பியருக்குரியது, 30 ஆம்பியர் அன்னளவாக அதனுடைய கரண்டை வச்சு கொண்டு சொல்லி கொள்வோம். இப்போ லைட்டுக்கு செய்ய போகிறோம்டா 5 ஆம்பியர் கரண்ட்டுக்கு, அதுக்கு நாங்கள் பாவிக்கிறது வந்து 1:1.13 கண்ட வடம். கொஞ்சம் மொத்தம் மோட்டர்களுக்கு நாங்கள் 7:0.6-7:15 எழுகக்கூடியதற்கு பாவிச்சு கொள்வோம். மெயினுக்கு நாங்கள் 7:1.4 பாவிச்சு கொள்வோம். இங்க நாங்கள் பார்த்தோம்டா 1:1.3 கண்டு இருக்கிற இதன் கருத்து என்னென்னு சொன்னால், அந்த உரைக்குள்ள ஒரே ஒரு வடம் மாத்திரம்தான் இருக்கு. அவற்றை ஏன்னா இந்த 1 கண்டது உள்ளே இருக்கிற கம்பிகள எண்ணிக்கையாகவும், 1:1 கண்டது அவற்றை விட்டத்தை குறிச்சிருக்கும் மில்லி மீட்டரில், 1:13 மில்லி மீட்டர் அவற்றை விட்டத்தை குறிச்சிருக்கு. 7:67 என்ற அர்த்தம் என்னவென்றா, ஒரு உரைக்குள்ள 7 கம்பிகள் இருக்கு. 4, 5, 6, 7 கம்பிகள் இருக்கு. சனி இதுக்குள்ள 7 கம்பி இருக்கு. அது இந்த 7:67 கருத்து என்னென்றா, இவர் ஒரு ஆளினுடைய விட்டம் 7:67 அளவு வந்து மில்லி மீட்டரில் காணப்படுது. ஆகவே இப்போ இவற்ற மொத்த விட்டத்தை நாங்கள் கணிப்பமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் இது ஒரு வட்ட வடிவம். வட்டத்தின் பரப்பு ஏ வந்து π r² இருக்கு. எங்களுக்கு விட்டம் தந்தபடியாக விட்டத்தில் போட்டு விட்டோம்டா, விட்டத்தில் நாங்கள் டிக்கும் ஆருக்கும் என்ன தொடர்பு கொண்டு வந்தோம்டா, விட்டம் வந்து ஆரையினுடைய 2 மடங்காக இருக்கு. அதே ஆரை எவ்வளவுன்னு பார்த்தோம்டா, விட்டத்தினுடைய 1/2 மடங்காக இருக்கு. அவை பை ஆரைக்கு பதிலாக விட்டத்தினுடைய 1/2 அவற்றை வர்க்க பை டிக்கு வர்க்கிச்சோம்டா டி வர்க்கம் செண்டை வர்க்கிச்சோம்டா 4. இவற்றை அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்டா, பையக்கு பதிலாக நாங்கள் 22 × 7 போட்டு சுருக்கலாம். ரெடி நான் கேல்குலேட்டர் நீங்கள் பையன்டே பாய்ச்சிக்கொள்ளலாம். டிக்கு பதிலாக 1:13 வர்க்கம் வந்தபடியாக 1:13 திருப்பியும் போட்டு 4 வச்சோம். இதை நாங்கள் பிரித்தோம்டா அன்னளவாக 1 மில்லிமீட்டர் வர்க்கம் குறுக்குவட்டு பிறப்பாக இருக்கு. அடுத்ததாக பார்ப்போம் இவற்றை என்ன மாதிரி நாங்கள் செய்கிறோம்ண்டு. இப்போ நாங்கள் இவருக்கு பார்ப்போம். இதில் பார்ப்போம், இதுலேயும் பையுக்கு பதிலாக 22 × 7 விட்டத்தை பார்த்தோம்டா, 1 விட்டம் 7:67 அப்படி 7:67 அதை 4 பிரிப்போம். இவற்றை விட்டம் காணிக்கு பாருங்கள், இதில் மொத்தம் எத்தனை கம்பி இருக்குது, 7 கம்பி இருக்கிறபடியா தர 7 சுருக்கினோம்டா 2:5 மில்லிமீட்டர் வர்க்கமாக இருக்கு. இவ்வாறு இவற்றினுடைய விட்டங்களை நாங்கள் கணிச்சு கொள்ள. அடுத்ததான் நாங்கள் பார்ப்போம் ஓரகணி கம்பி என்ன என்ன கம்பியில் வரங்க. ஓரகணி கம்பி, ஈரகணி கம்பி, மூரகணி கம்பி, 1 கோர் வயர், 2 கோர் வயர், 3 கோர் வயர் 2 வருது. அது என்ன ஓரகணி கம்பி என்று சொன்னால், ஒரு சீலுக்குள்ள 1 மாத்திரம்தான் இருக்குது. அது லைவாக இருக்கலாம், நியூட்ரலாக இருக்கலாம், ஏர்த்தாக இருக்கலாம், ஒரு கம்பி தனித்தனியாக வரக்கூடிய கம்பி என்று சொல்லும். அதாவது ஒரு காப்புறையிலேக்க இதில் ஒரு காப்புற லைவினுடைய இது செப்பால் செய்யப்பட்டிருக்கும். இஞ்சால டிவிசி என்ற மூலகத்தால் 2 அடுக்குகளில் இருக்குது. இது வந்து ஒரு லைவுக்கான ஓரகணி கம்பி. இஞ்சால காட்டப்படுது நியூட்ரலுக்கான ஓரகணி கம்பி. இதில் இவரும் செப்பால் செய்யப்பட்டிருப்பார். இவர் பிவிசி, பிவிசி என்ற மூலகங்களால் செய்யப்பட்டிருக்கும். சரி,
இதுவும் அவ்வாறே காணப்படும். இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஏத்கம்பி இரண்டு காப்புறைகளில் செய்யப்படுற இல்லை, ஒரே ஒரு காப்புறையில் தான் செய்யப்படுது. இதுக்குள்ள எத்தனை கம்பி இருக்குன்னு சொன்னால் ஏழு கம்பி இருக்குது. அவர் உண்டின்ற விட்டம் சைவசம் ஆறு மூணு ஆறு ஏழு மில்லி மீட்டராக இருக்குது. சரி, அதாவது என்ற குறியீடு ஏழுக்கு சைவசம் ஆறு ஏழு. இவரில் ஒரே ஒரு காப்புறை தான் இருக்குது. இவற்ற நிறம் வந்து மஞ்சள் கீற்று பச்சையாக இருக்குது. அடுத்ததாக ஈரகணை கம்பி டூக்கோர் வயர். ஒரு சீருக்குள்ளேயே லைவ் நியூட்டன் ரெண்டுமே வருமா இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் ஈரகணை கம்பின்னு சொல்லுவோம். அடுத்ததாக மூன்று அகணை கம்பி. ஒரே சீலுக்குள்ளேயே லைவ் நியூட்டன் மூன்றும் வருமா இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் ஈர் அகணி கம்பின்னு சொல்லிக்கொள்ளும். அடுத்ததாக எங்களோட வீட்டு மின்சுற்றில் நாங்கள் பயன்படுத்தப்படுற பொருட்களை மூன்று விதமாக பிரித்து கொள்கிற நாங்கள். ஒன்று வந்து சுமை தடை லோட். ஏதாவது லோட் உள்ள பொருட்கள், தடை இருக்கிற பொருட்கள், அது பல்பாக இருக்கலாம், ஃபேனாக இருக்கலாம், ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், அதை நாங்கள் சுமை தடைன்னு சொல்லுவோம். அடுத்ததாக அவற்றுக்கு பயன்படுத்துகிற கட்டுப்பாட்டு தொகுதிகள் ஆலிகளை சொல்லுவோம். இன்னொன்று குதை வழிவழிகள் இருக்குது. குதை வழிவழிகள் அஞ்சம்பியர். அஞ்சம்பியர் பார்த்தோம்னு சொன்னால் வட்டத்துளை கொண்டதாக இருக்கும், அதுவும் சிறிய வட்டத்துளை கொண்டதாக இருக்கும். பதிமூன்றாம்பியர் சர்க்கியூட் வந்து சதுரத்துளை கொண்டதாக இருக்கும். ஏன்னா இதில் ஏற்பகுதி கொஞ்சம் பெருசாக காணப்படுது. அடுத்தது பதினஞ்சாம்பியர் வட்டத்துளை. பதினஞ்சாம்பியர் வட்டத்துளை பார்த்தோம்னா வட்டத்துளையின் அளவு வந்து அஞ்சம்பியர்னு பார்க்க பெருசாக இருக்கும். இதில் நாங்கள் பார்க்க இப்போ ஒரு பதினஞ்சம்பியர் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இதில் ரெண்டு வட்டத்துளை இருக்குது, இதில் ஒரு வட்டத்துளை இருக்குது. இதனுடைய வலது பக்கம் பூட்டினா புறகு லைவாக இருக்கும், இடது பக்கம் நியூட்ரலாக இருக்கும், மேலே இருக்கிற ஏத்தாக இருக்குது. இவர் வந்து விட்டம் அதிகமாக காணப்படுது. ஏனென்று சொன்னால் இவற்றில் போகிற சொக்கெட்டை ப்ளக்கை பார்த்தீங்கன்னா இவர் தானண்டா இந்த ப்ளக்கில் வயர் வருது, இதில் ரெண்டு காணப்படுது. இது ஒன்று லைவாக இருக்கும், ஒன்று நியூட்ரலாக இருக்கும், மூன்றாவது ஏத். ஏத் பார்த்தோம்னு சொன்னால் ஏத்தின்ற விட்டமும் கூட நீட்டும் கூடவாக இருக்கு. அதாவது இவற்றை விட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், ஏதாவது ஷோட் பண்ணிக்க கரண் வந்து எங்கே போயிடணும்டா, பூமிக்கு போயிடணும். பூமிக்கு போயிக்க உடனடியாக கடத்தப்படுறதுக்காண்டி ஒன்றினுடைய விட்டம் அதிகமாக காணப்படுற இடத்து அவற்றினுடைய தடை குறைவாக இருக்கும். தடை குறைவாக இருந்தால் விரைவாக மின்னோட்டம் ஓடக்கூடியதாக இருக்கும். அந்த காரணத்துக்காண்டி தான் இவரில் வந்து விட்டம் வந்து அதிகமாக இருக்குது. இவரே நீளமாக இருக்கிறாருன்னு சொன்னால், இப்போ இந்த பிளக்குகள் நாங்கள் கீழிடங்களில் போடையிக்க சின்ன பிள்ளைகள் தெரியாமல் கொண்டு என்ன லைவுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சுட்டேன்னு சொன்னால், ஆணி போன்ற பொருட்களை ஏதாவது வச்சுட்டேன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு என்ன மின் தாக்குதல் ஏற்படும். அப்போ என்ன செய்ய முடியா, இதில் டோர் இருக்கு. இந்த டோர் எப்போ ஓப்பன் ஆகும்னு சொன்னால், இதில் இருக்கிற ஒரு ஸ்ப்ரிங் அமர்த்தேக்கு தான் என்ன செய்ய முடியும், அந்த டோர் ஓப்பன் ஆகும். சரி, அதுக்காண்டி தான் என்ன செய்யப்படுதுண்டா, இவற்றை நீளம் கூடவாக இருக்குது. இவர் வந்து முதல் ஓப்பன் பண்ணி திறந்தா பிறகு, இது அமர்த்தேக்க வந்து இவர் திறந்தா பிறகு தான் இவர் போகக்கூடிய வகையில் இருக்குது. லைவ் நியூட்டன் சொல்ல போகக்கூடிய வகையில் இருக்குது. இஞ்ச பார்க்க இதில் இருக்கிறது சிறிய வட்டத்துளை, அவை இது அஞ்சம்பியருக்குரியதாக இருக்கிறது. இது வந்து வட்டத்துளை கொஞ்சம் பெருசாக காணப்படுது, அவை இது வந்து பதினஞ்சம்பியர் கரண்டுக்குரியதாக இருக்கும். இதில் சதுர பிளக் காணப்படுது, அவை இது வந்து பதிமூன்று அம்பியர் பிளக்காக இருக்கும். இதாங்க இதில் நாங்கள் இது மல்டி வே பிளக்னு சொல்லுவோம். கணக்கு இருக்கிறதால இது ஜூஎஸ்பி வித், இதில் ஜூஎஸ்பியும் இருக்கிறபடியா ஜூஎஸ்பி கோட்டுக்குரியதும் இருக்கிற ஜூஎஸ்பி வித் மல்டி பிளக்னு சொல்லுவோம், மாஸ்டர் பிளக்னு சொல்லுவோம் தானே. அடுத்ததாக மின் சுற்றுகள் பற்றி பார்ப்போம். மின் சுற்றுகள் வரையக்க நான்கு விதமான மின் சுற்றுகள் வரையப்படுது. ஒன்று வந்து அமைப்பு வரிப்படம், ரெண்டாவது கம்பியிலே வரிப்படம், மூன்றாவது சேர்த்துட்ட வரிப்படம், நான்காவது நிர்மாண வரிப்படம். முதலாவது ஒரு குமுளை ஓரிடத்திலிருந்து கட்டுப்படுத்துவதற்கான அமைப்பு வரிப்படம் காட்டப்பட்டிருக்கு. இதாவது இதில் ஒரு ஏபிசி பாக்ஸ் இருக்குது. ஏபிசி பாக்ஸை நாங்கள் டி பாக்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், நுகர்வோர் வலகை
என்ன பரம்பல்பட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது, அதாவது இந்த இது கண்டினியூட்டி பைப், கண்டினியூட்டி பைப்பை திருப்புறத்துக்கு என்ன வடங்கள் வந்துரும்புற ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது, அதாவது சந்திப்பட்டின்னு சொல்லுவோம். இதில் ரவுண்ட் பிளாக் இருக்குது, இந்த ரவுண்ட் பிளாக்கில் என்ன செய்யணும்னா ஒரு பல்பை பொறுத்தட்டாம். இங்கால சன் பாக்ஸ் அழுத்துப்பட்டி ஒன்று இருக்குது. இப்படி இதிலிருந்து ஒவ்வொரு இடங்கள்லேருந்தும் எவ்வளவு தூரம் என்று அமைப்பு வரிப்படத்தில் தந்திருக்கலாம் தானே. அதாவது மையத்திலிருந்து இது இந்த தொடக்கத்தை தந்திருக்கலாம், மையத்திலேருந்து மையத்துக்கு தந்திருக்கலாம், தொடக்கத்திலேருந்து மையத்துக்கு தானா. இந்த எந்தெந்த பொருளை எப்படி எப்படி எங்கே இருக்க வேணும்னு இந்த பேர் தான் அமைப்பு வரிப்படம் என்று சொல்லிக்கொள்வோம். அடுத்ததான் இந்த அமைப்பு வரிப்படத்திலேயே வச்சு நாங்கள் கம்பி இழுவை வரிப்படத்தை பார்ப்போம். ரைட், இதில் வச்சு நாங்கள் கம்பி இழுவை வரிப்படத்தை பார்ப்போம். வரிப்படத்தை பார்க்குறதுக்கு முதல் நாங்கள் ஒவ்வொரு சுற்றுக்குமான மினிட் சர்க்கிட் பிரேக்கர் நுண் சுற்றுடைப்பானை தெரிவு செய்யணும். எங்களில் ஸ்ரீலங்காவில் வந்து சீரிஸில் தான் இருக்கிற நுண் சுற்றுடைப்பாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதில் C6, C10, C16, C20, C32 இவ்வாறான அஞ்சு வகையான நுண் சுற்றுடைப்பான்கள் இருக்குது. இந்த அஞ்சு வகை நுண் சுற்றுடைப்பான்ல இது C6 என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், இவர் தனக்குள்ளால் ஓடக்கூடிய கரண்ட் உச்ச அளவு 6 ஆம்பியராக இருக்கு. 6 ஆம்பியரும்பாக குறைவாக ஓடினா இவர் விடுவார். 6 ஆம்பியரும்பாக தனக்குள்ளால் கூட ஆம்பியர் ஓட ஒழிக்கிறதுன்னு சொன்னால் அவர் உடனடியாக என்ன செய்வார், இணைப்பை துண்டித்து கொள்ளுவார். இப்போ C20 கருத்து என்னண்டா, C20 பேரப்பன் தனக்குள்ளால 20 ஆம்பியருக்கு பார்க்க மேலே ஓடிச்சிருப்பேன், இணைப்பை துண்டிப்பார். அதுபோக குறைவாக வந்திருந்தால் அவர் அதை விட்டுக்கொள்வார் தானே. இப்போ நாங்கள் இதில் ஒரு பல்ப் மாத்திரம் போடுவோம்டா, இதுக்குள்ளே எங்களுக்கு தெரிவு செய்து சரியான பிரேக்கர் ஒன்றை இதில் கொடுக்கலாம். இதில் நாங்கள் பார்கள் இருக்கும் சனே, இதில் இருக்கிற பார் நியூட்ரல் பார், இதில் இருக்கிற பார் ஏர்த் பார், இதில் நட்டுகள் பூட்டப்பட்டு காணப்படுது, இதில் டின்டே இருக்குது. இதில் கொண்டு வந்து நாங்கள் என்ன செய்ய போனோம்டா, C6 வகையான பிரேக்கர் ஒன்றை கொடுத்து கொடுப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் வயரிங் செய்யக்க இதில் எங்களை இதில் 3 வகையான இலக்கத்தில் வயரிங் பார்க்கணுனாங்க. 1.1 to 1.13 என்ற வயரிங், இன்னொன்று 7:6:7 என்ற வயரிங், இன்னொன்று 7:1.04 என்ற வயரிங். ரைட், இப்போ என்ன, இதில் எந்த வயர் காணும்னு சொன்னால் லைட்டுக்கு எங்களுக்கு 1:1.13 என்ற வயர் காணும். அப்போ என்ன செய்வோம், முதலாவது இவருக்கு கீழேந்து கரண்ட் போயிருக்கும், எப்பயும் பிரேக்கருக்கு மேலேருந்து தான் கரண்ட் அவுட் பண்ணவனும். அப்போ மேலேருந்து கரண்ட் அவுட் பண்ணி இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இடத்திலேருந்து ஒரு லைட்டை கட்டுப்படுத்துறதுக்காண்டி நாங்கள் 1-way switch போட்டிருக்கோம். 1-way switch இப்படி இருக்குது, அதாவது நாங்கள் கரண்ட் ஒன் பண்ணினோடனே சனி அமர்த்தினோம்னு சொன்னால் ஒன் பண்ணி இதில் முட்டியிருக்கு ஒரு வழி ஆள். இப்போ அவரை எடுத்து கொண்டு வந்து அவற்ற முதலாவது நட்டு கொடுத்துருக்கோம். இதில் கொண்டு வர வயர் வந்து லைவாக இருக்குது. இதுலேருந்து என்ன செய்யணும்னா, இந்த பல்பிலேயும் பாருங்கள், பல்பில் கோல்டர் போட்டு கோல்டர் 2 நட்டுகள் இருக்கும், அதில் ஒரு நட்டு கொண்டு வந்து நாங்கள் லைவாக கொடுத்துருவோம். முடிய விட்டு நியூட்ரல் எடுத்துக்கொண்டு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், நியூட்ரல் எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா நியூட்ரல் பாருக்கு கொடுத்து விடுவோம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு வடத்தையும் குறிக்க பாருங்கள், 4 விஷயங்கள் கருத்தில் எடுப்போம். இது வந்து நியூட்ரல் என்றும், இதன் நிறம் வந்து ப்ளூ என்றும், இவற்றை பயன்படுத்துகிற கம்பி வந்து 1:1.13 என்றும், எத்தனை கோரில் இருக்கிறான்டா, 1 கோரில் இருக்கிற ஊரகணி கம்பி பயன்படுத்தி கொள்வோம். அதே மாதிரி தான் லைவிலேயும் பயன்படுத்துவோம். ஏனண்டா இதுக்குள்ளால் போகிற அதே கரண்ட் தான் இப்படியே பாவிக்கப்பட்டு இஞ்சால் வரப்போகுது. வீட்டு மின்சுற்றில் பார்த்தோம்னு சொன்னால் இவர் வந்து 230 வோல்டேஜில் விடக்கூடியதாக இருக்கும். இதுக்கு கம்பிக்கு நாங்கள் தடை இல்லையன்னு எடுத்து ரொப்பா அழுத்தம் ரொப்பாது இல்லையன்னா அதில் 230 வோல்டேஜ் இருக்கும். இதுக்குள்ளால் போகிற அதே கரண்ட் தான், இது உதாரணத்துக்கு 2 ஆம்பியர் போச்சுன்னா இதுக்குள்ளேயும் 2 ஆம்பியர் அப்படியே திரும்பி வரும். அதாவது லைவில் என்ன மொத்தம் போகிறோமோ அதே மொத்தம் தான் நியூட்ரல்லையும் போட்டுக்கொள்ளுவோம். இந்த வயர் குறிக்க போகிறோம்னா இவர் வந்து லைவாக இருக்கும், அதாவது ப்ரௌன் கலராக இருக்கு. 1:1.13 இவரும் 1 கோர் வயராக இருக்கு. இந்த வயரின்
கூற தெரிவி செய்கிறது நாங்கள் கொண்டு வர்ற பாதை. சில இடங்களில் வந்து லைவே நியூட்ரலையும் உண்டாக கொண்டு வர வேண்டி வரும். சனமீன் இடத்துலேருந்து வந்ததுண்டா உண்டாக கொண்டு வர வேண்டி வந்தால் ரெண்டையும் ஒரே ஒரு கூறாக கொண்டு வந்தோம்டா என்ன ஒரு கூறாக லைவ் நியூட்ரலும் வர மாதிரி ரெண்டும் சிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அதால் நாங்கள் என்ன செய்வோம்டா இதை டூ கூறாக கொண்டுருவோம். கொண்டு வந்து கொண்டு வர பாதையை பற்றி பார்ப்போம். இரண்டாவது இந்த இடங்களில் பார்ப்போம்டா இந்த சூச்சுகள் எல்லாம் எங்களோட கை ஏன்னா ஒரு மீட்டர் உயரத்தில் கையை கட்டிய தூரத்தில் இருக்கும். பல்புகள் எல்லாம் மேலே இருக்கிறண்டா. இந்த பல்புகளை ஷோட் பண்ணுறதுக்கு இதில் நியூட்ரலை கொடுத்து கொண்டிருப்போம். லைவாக பார்த்தோம்டா அப்பயும் சூச்சுக்குள்ளே இருக்கு, நான் சூச்சுக்கு லைவ் இருக்கு. அதால் வயரை மிச்சம் பிடிக்கிறதுக்காண்டி நாங்கள் வன்கூறாக பயன்படுத்துவோம். அடுத்ததாக இடைவெளிக்கு இருக்கிற மொத்தத்தில் வெப்ப விரியத்தை பற்றி யோசிப்போம். சரி, இவ்வளவு ஜோதிச்சு தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் வன்கூறா டூக்கூறான்றது தெரிவு செய்து கொள்ளணும். அடுத்தது செயற்திட்ட வரிப்படம். செயற்திட்ட வரிப்படங்கள்ன்றது நாங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக என்ன நாங்கள் இப்போ அதில் வளைச்சி இதில் வளைச்சி அப்படி படிக்கணும்னு சொன்னால் படிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இந்த படிக்கிறதுக்கு சுகமாக நாங்கள் என்ன செய்யணும்டா இவரை செயற்திட்ட வரிப்படம் பயன்படுத்தும். அதாவது இதில் பாருங்கள் C6 பிரேக்கர் ஒன்று நூலாக லைவ் கரண்ட் போகுது. இந்த லைவ் கரண்ட் ஒரு ஒன் வே சூச்சொண்டுக்குள்ளால் போகுது. ஏன்னா இவ்வளோ ஒன் வே சூச்சொண்டுக்குள்ளால் போகுது. ஒன் வே சூச்சன்றது ஒரு வழியாளி, ஒரு வழியால் ஆகிப்போ இதில் லைவ் இதான் ஏன்னா லைவ் தான் கொண்டு ஆரே கொடுக்குதுண்டா வல்ப்பு கொடுக்குது. அது முடிய எங்களுக்கு நியூட்ரல் வந்து இங்கே கொண்டு வந்து தரும். இது சேர்த்துட்ட வரிப்படம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் நிர்மாண வரிப்படங்கள். நிர்மாண வரிப்படங்கள் நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் எப்படி எப்படி எங்கெங்கே லைட் பொருத்த வேணும், எங்கெங்கே வெல் பொருத்த வேணும், எவ்வளோ உயரத்தில் இருக்கணும், எந்த இடத்துலனு நிர்மாண வரிப்படங்கள் கொடுக்கப்படும். சரி, இதான ஒரு ரூமாக இருந்தால் ரூமில் என்ன உயரத்தில் சூச் இந்த சிவர்லேருந்து பொருத்த வேணும், இதிலேருந்து பொருத்த வேணும், அதுகள் இல்லாமல் இதில் தரப்படும். இந்த ஒன் வே சூச்ன்னு சொன்னால் இப்படி ஒரு குறி ரெண்டு கொடுத்துருப்போம். இதிலேருந்து வெல்ப் எவ்வளோ இடத்துல பொருத்த வேணும், அதற்கான லைவ் நியூட்ரல் எவ்வாறு கொண்டு போகிறது என்று குறிக்கிறது தான் நிர்மாண வரிப்படம். நிர்மாண வரிப்படத்துக்கான குறியீடுகளை பயன்படுத்தி நாங்கள் இங்கே வரைஞ்சு கொள்ளும். அடுத்ததாக ஒரு மின்குமுளை இரண்டு இடங்கள்லேருந்து கட்டுப்படுத்த போகிறோம். சரி, இது அடிக்கடி இந்த இது பரீட்சைக்கு வாரது. ஒரு மின்குமுளை இரண்டு இடத்துலேருந்து கட்டுப்படுத்துகிற சந்தர்ப்பம் எங்களுக்கு இப்போ வருதுன்னு சொன்னால் இதான் மாடிப்படிகள் என்று சொன்னால் இந்த மாடிப்படியில் ஒரு லைட் ஒன்று காணப்படுது. இந்த மாடிப்படியில் இருக்கிற லைட்டை நாங்கள் ஒன் பண்ணுறோம். கீழே இருந்து எங்களுக்கு வெளிச்சந்த வேறுறதுக்காக வெளிச்சந்த வேணும்னு சொன்னால் கீழே இருக்கிற ஒரு சூச் ஒன்று இருக்குது. அந்த சூச்சில் நாங்கள் என்ன செய்கிறோம் ஒன் பண்ணிட்டோம். பிறகு மாடிப்படியில் ஏறின அப்புறம் நிப்பாட்டணும்னா திருப்பி இறங்கி வரையலாது. அப்போ அங்கே ஒரு சூச் ஒன்றை போட்டு விடுறோம், அதில் வச்சு நிற்காட். அப்போ இது இந்த லைட்டை இந்த இரண்டு இடங்கள்லேருந்து நாங்கள் கட்டுப்படுத்த வரும். போட்டு நிப்பாட்டுறது, இதுலேருந்து நிப்பாட்டலாம், அதுலேருந்து நிப்பாட்டலாம். அப்படி ரெண்டு இடங்கள்லேருந்து கட்டுப்படுத்துறதுக்கான இது ஒரு சந்தர்ப்பம். வேறு வேறு சந்தர்ப்பமும் எங்களுக்கு இருக்கலாம். அதாவது ஒரு நீண்ட கட்டிடம் உண்டு காணப்படுது. இந்த நீண்ட கட்டிடத்தில் ஒரு பல்ப் ஒன்று காணப்படுது. இதில் ரெண்டு வாயில்கள் இருக்குது. ஒன்று உள்நுழைகிற வாயில், இன்னொன்று வெளியேறுற வாயில். சரி, இல்லாட்டி உள்நுழைகிற வாயில் நாங்கள் ரெண்டு வாயில்கள் காணப்படுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த வாயிலில் நாங்கள் உள்நுழையக்க இந்த லைட்டை போட்டுட்டு அங்கால வாயிலால் வெளியேறக்க இந்த லைட்டை நிப்பாட்டி விடுவோம். அப்போ உள்நுழைகிற வாயிலுக்கும் வெளியேற வாயிலுக்கும் இடையே ரெண்டு சூச்சை போட்டிருப்போம். அப்போ இதில் ஒன் பண்ணி போட்டு அதை நிப்பாட்டிட்டு போகலாம். இது இரண்டாவது சந்தர்ப்பம். மூன்றாவது ஒரு சந்தர்ப்பம் எப்படின்னு சொன்னால் இதான் எங்களை வீடு இருக்குன்னு வீடுன்னு வச்சு கொண்டோம்னா ரைட் வீட்டுக்குன்ற உட்பகுதி இருக்குது. உட்பகுதியில் ஒரு சூச் ஒன்று இருக்குது. வெளியில் தான் வீட்டுக்கு வெளியில் தான் ஒரு பல்ப் ஒன்று இருக்குன்னு வச்சோம்டா நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த சூச்சை போட்டுட்டு வெளியில் வாரம் வெளியில் வாரம் வெளியில் வந்துட்டு வெளிவேலியில் தான் இருந்து செய்து போட்டு ஏன்னா வீட்டை பூட்டிட்டு வெளியில் வச்சே நாங்கள் இந்த லைட்டை நிப்பாட்டணும். திருப்பி ஏன்னா கதை தொடர்ந்து உள்ளே போகாமல் வெளியில் வச்சே நிப்பாட்டணும்டா. வெளியில் ஒரு சூச் ஒன்று போட்டிருப்போம், அதை நிப்பாட்டிட்டு நாங்கள் எங்களை பார்த்து கொண்டு போகலாம். சரியான இப்படியான சந்தர்ப்பங்களுக்கு இரண்டு இடங்கள்லேருந்து ஒரு லைட்டை கட்டுப்படுத்துறதுக்கு இருக்கு. இதற்கான அமைப்பு வரிப்படம் எங்களுக்கு இதில் தரப்பட்டிருக்கு. கம்பியிழுவ வரிப்படத்தையும் நாங்கள் சேர்த்துட்ட வரிப்படத்தையும் பார்ப்போம். இது எங்களோட ஏபிசி பாக்ஸ் அல்லது டி பாக்ஸ் அல்லது டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்
இன்னொரு ஒரு வேலை கன்சோல் பாக்ஸ் அப்படி இருக்குது. இதில் ஜங்ஷன் பாக்ஸ் ஒன்று இருக்குது, இதுலேயும் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதில் சன் பாக்ஸ் அழுத்துப்பட்டி ஒன்று இருக்குது, இதுலேயும் அழுத்துப்பட்டி ஒன்று இருக்குது. இதில் வந்து இந்த பல்பை எங்களுக்கு போட போகிற மட்டும் இருக்கும் சார். இதற்கான கம்பிகளை வரைபடத்தை பார்ப்போம். இந்த இடது பக்கத்தின் இதில் நியூட்ரல் பார் காணப்படுது, இதில் ஏத்துக்கான பார் காணப்படுது. வலது பக்கத்தில் ஏத்துக்கான பார் காணப்படுது, இதில் டிண்டெயில் அடிக்கப்பட்டிருக்கு. இந்த டிண்டெயிலில் இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், சரியான பிரேக்கரை தெரிவு செய்யணும். சரியான பிரேக்கர் இஞ்ச பாரம் ஒரு லைட்டுக்கான தானே, ஆக எங்களுக்கு C6 பிரேக்கர் காணும். அப்போ நாங்கள் இதில் என்ன செய்யணும்னா C6 பிரேக்கரை தெரிவு செய்து போகிறோம். அதுக்கு பிறகு C6 பிரேக்கர் தெரிவு செய்ய பேரிங் செய்ய பார்ப்போம். இதில் சரியான ஆலியை தெரிவு செய்யணும். சரியான ஆலியை தெரிவு செய்கிறோம்னு சொன்னால், இஞ்ச 2-way சூச் தெரிவு செய்யும். 2-way சூச்சில் நட்டை பார்த்தோம்னா இதில் 3 நட்டுகள் இருக்குது. முதலாக கொமன் நட்டு அண்ட் இருக்கும் உள்ள, இது லைன் 1, இது லைன் 2 அண்ட் இருக்கு. இதில் அடுத்தது சுவிச்சும் 3 நட்டுகள் இருக்கும். கொமன், லைன் 1, லைன் 2 அண்டு 3 நட்டுகள் உள்ளதாக இருக்கு. இது 2-way சுவிச்சுன்னு சொல்லுவோம். இதை நாங்கள் 2-way சுவிச்சுன்னு சொல்லுவோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இவருக்கு நாங்கள் லைவ் கரண்டை கொடுத்துருந்துக்கோம். பிரேக்கர்லேருந்து கட்டாயம் மேலேருந்து தான் அவுட் பண்ணி எடுப்போம். எடுத்து கொண்டு வந்து யாருக்கு கொடுப்போம்டா, முதலாவது நாங்கள் லைட்டுக்கு கொடுக்குறையில முதலாவது எப்பயும் லைவ் வந்து யாருக்கு வரும்னு சொன்னால் ஆளை கட்டுப்படுத்தினா பிறகு தான் வல்புக்கு போகும். அப்போ ஆளை கட்டுப்படுத்தல் சுட்டிகளுக்கு போகணும். முதலாவதனுடைய கொமனுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் பிரேக்கர்லேருந்து கொண்டு வந்து விடும். ரெண்டாவதனுடைய கொமன்லேருந்து யாருக்கு கொண்டு போவோம்னு சொன்னால் வல்பின்ற கூல்டருக்கு கொண்டு போவோம். இதில் ரெண்டு நட்டுகள் இருக்கும், அதில் ஒன்று கொண்டே கூட்டிக்கொள்வோம். அதுக்கு பிறகு கம்பியில் வரிப்பணம் இதுக்குள்ளால் காட்டப்படுவோம். நான் குறுக்கே காட்டிக்கொள்கிறேன். இந்த லைன் 1 லைன் 2க்கும் லைன் 2 லைன் 1க்கும் உணைச்சு கொள்வோம். நாங்கள் லைன் 1 லைன் 1க்கும் லைன் 2 லைன் 2க்கும் உணைச்சாலும் பிரச்சனை இல்லை, ஒரே மாதிரி உணைச்சாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், நியூட்ரல் வயர் எடுத்துக்கொண்டு வந்து எல்லா நீலகல்லும் நியூட்ரல் வயர் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே கொடுத்து விடுவோம். இங்கே நாங்கள் சுட்டை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த பிரேக்கர் ஒன் பண்ணி இருக்குதுன்னு, பிரேக்கர் ஒன் பண்ணி இருந்தால் கரண்ட் வந்து இதுக்குள்ளால் வருது. இப்போ இந்த வெல் பெரியுமா எரியாதுன்னு பார்த்தா, இதுக்குள்ளால் வார கரண்ட் வந்து இதில் நிற்குது. இதில் நிற்க கொமன்லேருந்து லைன் 1க்கு போகுது, லைன் 1லேருந்து இஞ்சம் எங்கே போகுது, லைன் 2 போகுது, ஒளிராது. இப்போ மாடிப்படியில் கீழே இருக்கிறாள் ஏறப்போகிறாருன்னு சொன்னால், அவர் வெளிச்சந்தேவை என்ன செய்வார்னா அதை சூச்சை ஒன் பண்ணுவேன். சூச்சை ஒன் மணி நேரம்டா என்ன கருத்து, சூச்சை ஒன் மணி நேரம்ன்னு சொன்னால் இஞ்சே இருந்த தொடர்பு எங்கே மாறிடும்டா, இஞ்சை மாறிடும். அப்போ நாங்கள் இவன் லைனை கொடுத்து வச்சுருக்கிறோம். இதுக்குள்ளால் வார கரண்ட் வந்து இதுக்கேருந்து எங்கே வரும், லைன் 1க்கு வரும். லைன் 1லேருந்து அப்படியே வல்புக்குவோம், வல்புலேருந்து நியூட்ரல் வாரக்குள்ளால் எங்களுக்கு போச்சேரும், அதே ஒளிரும். இப்போ இவர் வந்து என்ன செய்ய போகிறாருன்னா, நிப்பாட்ட போகிறாருன்னு சொன்னால் எங்கே வாரார், இவர் வந்து இப்போ இஞ்சை வார, இஞ்சேருந்து இஞ்சை வார. இப்போ இஞ்ச வாரண்டா நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்வார், இருந்த சூச்சை, இதில் இருந்த சூச்சை முதல் இருந்த இடத்துலேருந்து இஞ்சை தட்டி விட்டுரு. சரி, முதல் இருந்த இடத்துலேருந்து மற்றிடம் தட்டுவார். இப்போ ஒளிருமா ஒளிராதான்னு பார்த்தோம்டா, இதுக்குள்ளாத ஓடி வாரக்கிறன் இவற்ற கொமனுக்கு வருது. இதில் L2 தொடர்பு இருந்தது, L2 எங்கே வந்து சேரும், L1 வந்து சேரும். L1 கொமனுக்கான தொடர்பு இல்லாவே ஒளிராது. சரி, இதுதான் இதன் கம்பி இழுவை வரிப்படம் சனே. இதை நாங்கள் சேர்த்துட்ட வரிப்படம் பார்த்துருக்கிறோம். இதில் காணப்படுறது சேர்த்துட்ட வரிப்படம், அது நேரடியாக காட்டப்பட்டிருக்கு. இதிலே நாங்கள் ஒவ்வொரு வடத்தினுடைய பருமன்கள் குறிக்க வேணும். நான் ஒன்று குறித்து காட்டிவிடுறேன். இது வந்து லைவ் வந்து என்ன கலராக இருக்கும்டா, ப்ரௌன் கலராக இருக்கும். சைஸ் வந்து 1:1.3 வன்கோர் வயராக இருக்கு. அடுத்ததாக 5 ஆம்பியர் குதை ஒன்றுக்கு மின்பலங்கிறது. இப்போ எங்களுக்கு 5 ஆம்பியர் குதை கடைகளில் இல்லை என்று சொன்னால் தடை செய்யப்பட்ட 5 ஆம்பியர் 15 ஆம்பியர்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. 13 ஆம்பியர் சதுர குதைகள் மாத்திரம்தான் வருது. ஆனால் இப்பையும் ப்ராக்டிக்கலுக்கு எங்களுக்கு என்னென்னா 5 ஆம்பியர் குதைகள், 15 ஆம்பியர் குதை ப்ராக்டிக்கலுக்கு வைக்கப்படும் சனே. இப்போ நாங்கள் 5 ஆம்பியர் குதை ஒன்றுக்கு மின்பலங்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா,
முதலாவது அதற்கு உகந்த குதிரைய சரிவு செய்கிறோம். அது சிறிய வட்டமாக இருக்குது, இதில் நியூட்ரல் பார், இதில் ஏர்த் பார் இருக்குது, இதில் டின்டைல் இருக்குது. அதுக்கு உகந்த பிரேக்கரை தெரிவு செய்கிறோம். அது என்ன பிரேக்கர்னா C6 வகையான பிரேக்கரை தெரிவு செய்கிறோம். தெரிவு செய்து இதில் எஞ்சால் இருக்கிறது நியூட்ரல் பார், எங்கால் இருக்கிறது ஏர்த் பார். கரண்டை கீழேந்து கொடுத்துட்டு மேலே எடுத்து கொண்டு எங்கே கொடுக்குறோம்டா, இதில் நாங்கள் பூட்டினாப்புற பார்த்தோம்டா இவர் லைவாக இருப்பார், வலது பக்கம் லைவ், இடது பக்கம் நியூட்ரல், மேலே இருக்கிறது ஏத்தாக இருக்கும். முதலாவது கொண்டு வந்து வலது பக்கத்தின் லைவ் கொடுத்துடும். அடுத்ததாக நியூட்ரலை எடுத்துக்கொண்டு வந்து நியூட்ரலை எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் இவற்றை நியூட்ரலை கொடுத்துடுவோம். அடுத்ததாக இதிலேருந்து மஞ்சள் கீட்டு பச்சை எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் இங்கே கொடுத்து விடுவோம். இதன் ஒவ்வொன்றுடைய வயர் சைஸுகள் நாங்கள் எழுத வேணும். இதை பொறுத்த மட்டில் இது வந்து நியூட்ரல் என்ன கலரில் இருக்கும்னு சொன்னால் ப்ளூ கலரில் இருக்கும். 1.13 வயர் வன்கோர் வயராக காணப்படுது. ஏத்துக்கு நாங்கள் எழுதுவோம். ஏத்துக்கு வந்து இவர் ஏத்தா இருப்பார், அவர் மஞ்சள் கீட்டு பச்சை சனே ஜிலவும் கிரீனும் இருப்பார். மஞ்சள் கீட்டு பச்சை அவற்ற சைஸ் 7 கம்பிகள் இருக்கும். ஒன்றின் விட்டம் சைவசம் 6-7 மில்லிமீட்டராக இருக்கும். இது நாங்கள் வன்கோரில் பாவிச்சுக்கொள்ளும். சேர்த்திட்டம் வரிப்படம் காட்டப்பட்டிருக்குது. அடுத்ததாக 15 அம்பியர் குதை ஒன்றுக்கு மின் வழங்குறது. 15 அம்பியர் குதையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இவரும் பெரிய வட்ட துளை கொண்டதாக இருப்பார் சனே. இதே மாதிரி தான் இதில், ஆனால் நாங்கள் இங்கே பிரேக்கர் C6 இருக்குது, C10 இருக்குது, C16 இருக்குது, C20 இருக்குது, C32 இருக்குது. இதில் யாரை பாவிக்க வேணும்டா, C16 இல்லை C20 பாவி சனே. இது 15 அம்பியர் தானே, ஆகவே பயன்படுத்தி கொள்ளுவோம் சி. இப்போ நான் 16 பயன்படுத்திட்டேனண்டா, இவருக்கு வேரியன் செய்வோம். இவற்றை இது லைவ், இது நியூட்ரல், இது ஏர்த். இப்போ நாங்கள் இவருக்கு கொடுத்துட்டு பிரேக்கர் மேல்லேருந்து எடுத்துக்கொண்டு லைவ் பகுதியை கொடுத்து கொள்வோம். அதே மாதிரி நியூட்ரல் வயரை நாங்கள் இதில் நியூட்ரல் பார் இருக்கும். நியூட்ரல் பார் நட்டுகள் பூட்டப்பட்ட நியூட்ரல் பார்லேருந்து எடுத்துக்கொண்டு வந்து நியூட்ரலுக்கு கொடுத்துருப்போம். அதே மாதிரி இஞ்சால ஏத் பார்லேருந்து எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் என்ன செய்யமுண்டா, இதில் ஏத் இருக்கும், ஏத் பூட்டப்பட்ட பாரில் கொடுத்து கொள்வோம். இதில் பாருப்ப, இதில் அடுத்த முக்கியமான விஷயம் கம்பியினுடைய பருமன்கள். இப்போ நாங்கள் 5 அம்பியர் கரண்டுக்கு கொடுத்த அந்த வயர் கொடுக்கல, இதில் கொஞ்சம் மொத்தமான வயர் கொடுத்து கொள்வோம். அதாவது எங்களோட சிலபஸின் படி நாங்கள் கொடுக்க வேண்டிய வடம் வந்து பார்த்தோம்னா, இதில் பாருங்கள் இவர் நியூட்ரலாக இருக்கிறார், என்ன கலர், நீல கலராக இருக்கிறார். அதாவது 7 சைவசம் 6-7 என்ற வடம் கொடுக்கணும். இதுவும் லை வந்து 7 சைவசம் 6-7 என்ற வடம் கொடுக்கணும். ஏன்னா தனிக்கல மின்சுட்டில் ஒரே உலக மொத்தத்தினால் ஏத்து இருக்கிறபடியாக ஏத் ஒன்று தான் இருக்கு. ஏன்னா ஏத் வந்து 7 சைவசம் 6-7 என்ற ஒரு வரம் தான் வருது. லை நியூட்டலான் வேறு வேறு சைஸுகளில் வர்றபடியாக நாங்கள் இதை கொடுத்துக்கொள்வோம் சரே. இதுதான் என்னெண்டா 15 அம்பியருக்கான கம்பிகளவே வரைப்படம். உங்களுக்கு சேர்த்திட்ட வரைப்படம் அமைப்பு வரைப்படங்கள் கரையே தெரியும். அடுத்ததாக வளைய சுற்று முறையில் வயரிங் செய்கிறது. வளைய சுற்று முறையில் வயரிங் செய்கிறோண்டா என்ன நன்மை பார்த்தோம்டா, இப்போ சாதாரணமாக ஒரு இடத்துல வயரிங் ஒன்று செய்திருக்கிறோம், ஒரு இடத்துல லைன் கட் பண்ணப்பட்டுட்டா, அதுக்கு பின்னால் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால் கம்ப்யூட்டரோ இதோ போட்டிருந்ததெல்லாம் நிற்க வேண்டி வரும். ஆனால் வளைய சுற்று முறையில் ஒரு சுற்று செய்திருந்தோம்னு சொன்னால் ஒரு வயர் ஒன்று அறந்துட்டாலும் ஒரு கம்ப்யூட்டர்ஸும் என்ன செய்யாது, நிற்காது. அப்போ நாங்கள் வளைய சுற்று முறையில் நாங்கள் செய்து கொள்வோம். அதிகமாக லேப்புகளில், கம்ப்யூட்டர் லேப்புகளில் நாங்கள் செய்து கொள்கிறோம். நாங்கள் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று செய்து காட்டுறேன். இது எங்களோட ஏபிசி பாக்ஸ் காணப்படுது. ஏபிசி பாக்ஸில் இது கண்டினியூட்டி பைப் எடுத்து ஜங்ஷன் பாக்ஸுக்கு அடிச்சிருக்கிறோம். ஜங்ஷன் பாக்ஸில் இருந்து 2 ஜங்ஷன் பாக்ஸ் வருது. இதில் கண்டினியூட்டி பைப் வந்து 2 அழுத்துப்பட்டி வருது. இந்த அழுத்துப்பட்டியில் வளைய சுற்று முறையில் நாங்கள் மின் இணைப்பு செய்ய வரும் சரி. வளைய சுற்று முறையில் மின் இணைப்பு செய்யணும்னு சொன்னால் சில ரூல்ஸுகள் இருக்குது. என்ன ரூல்ஸ்னு சொன்னால், நாங்கள் பாவிக்கிறது எத்தனை ப்ளக்காக இருந்தாலும் போடுற பிரேக்கர் வந்து C32 வகைக்குரிய பிரேக்கர் தான் பாவிக்க வரும். சி
32 வயக்குரிய பிரேக்கர் தான் நாங்கள் இங்கே இதில் பாவச்சு கொள்ளும். இதில் நியூட்ரல் பார் இருக்குது, இதில் ஏர்த் பார் இருக்கு. சரி, இப்போ நாங்கள் லைவ் வயர் என்ன மாதிரி கொடுக்குறோமெண்டா பார்த்தோம்டா, இதுக்குள்ள பிரேக்கரில் கொடுத்துட்டு மேலே தான் அவுட் பண்ணணும். அவுட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தோம்டா, இதில் கட்டாயம் பாருங்கள் சதுர பிளக்குகள் மாத்திரம்தான் தெரிவு செய்யப்பட வேணும். சனே வட்ட பிளக்குகள் சரி செய்யப்படாது, 13 சதுர பிளக் மாத்திரம்தான் தெரிவு செய்ய வேணும். தெரிவு செய்த அப்புறம் அங்கால பக்கம் வலது பக்கம் நியூ லைவ், இடது பக்கம் நியூட்ரல், மேலே இருக்கால் எத்தாக இருக்கு. சரி, இதில் என்ன மாதிரி வயரிங் செய்வோம்டா, எடுத்து கொண்டு வந்து இவற்ற லைவுக்கு நாங்கள் மின்னோட்டத்துக்கும் இதிலேருந்து இதுக்குள்ளால் எடுப்போம். நான் கீறுறதுக்கு சுகமாக இதில் கீறேன், இந்த லைவை எடுப்போம். திருப்பி இவரில் இருந்து கொண்டு வந்து எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல கொடுத்து விடுவோம். இதைத்தான் திருப்பி அதே இடத்துல சென்றடைகிறதான் நாங்கள் வளையச்சுட்டு ரிங் சர்க்கிள்னு சொல்லுவோம். இவற்ற நன்மை என்னென்று பார்ப்போம். இப்போ என்ன செய்யணும்டா, ஒரு லைன் உண்டு இந்த இடத்துல கட் ஆகிட்டு, ஏதோ தவறில் கட் ஆகிட்டு, கட் ஆகிட்டுதான்டா இவர் இவருக்கு கரண்ட் வருமானு பார்த்தா வரும். எங்கேருந்து வரும், இதுக்குள்ளால் இருந்து வர இந்த பகுதி வராது, ஆனால் இதுக்குள்ளால் வந்து இதுக்கு வருவேன் இவருக்கு வருவேன். அப்போ இதில் இருந்து எந்த பொருட்களும் வேலை செய்யும். தச்சித்தவரை எங்களுக்கு இது சரியாக இருக்குது, எங்களை இன்னொரு இடத்துல வந்து வேறொரு இடத்துல இந்த இடத்துல கட் ஆகிட்டேன்னு வைப்போம். இதில் ஏதாவது வேலை செய்யுமான்னு பார்த்தா, இஞ்சால இருக்கிற இந்த கட்டாயத்துக்கு இஞ்சால இருக்கிறதும் வேலை செய்யும், அங்கால இருக்கிறதும் வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால், இவருக்கு இதுக்குள்ளால கரண் வந்து இவர் வேலை செய்வார், மற்றது குழால கொண்டு வந்து அவர் வேலை செய்வார். அப்போ இரண்டு பகுதி மேலே வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. இஞ்சால ஒரு லைனில் கட் ஆகிட்டேன்னு வச்சோம்டா, வேலை செய்யுமாண்டா, வேலை செய்ய வேண்டாம், இதுக்குள்ளால வாரது வந்து இதுக்குள்ளே. அப்போ ஒரு இடத்துல கட் ஆகினா எல்லா இடத்தையும் என்ன செய்யும்னு சொன்னால் வேலை செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கும். இதைத்தான் நாங்கள் வளைய சுற்று என்று சொல்லிக்கொள்வோம். ரைட், இப்போ நாங்கள் இந்த லைவை லூப் பண்ண மாதிரி நியூட்ரலையும் லூப் பண்ணணும், எர்த்தையும் லூப் பண்ணணும். ஏன்னா நியூட்ரல் கட் ஆகினாலும் சரி, என்ன செய்யும், கரண்ட் கட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நாங்கள் எல்லாத்தையும் லூப் பண்ணி கொள்வோம். நியூட்ரல்லேருந்து ஒரு வயர் ஒன்று எடுத்துக்கொண்டு இவற்றை நியூட்ரலுக்கு கொடுத்து, இவற்றேருந்து நியூட்ரலை கொண்டு இதில் கொடுத்து, திருப்பி நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்கே கொடுப்போம்னு சொன்னால் இவற்றை நியூட்ரலுக்கு திருப்பி கொடுத்து கொள்வோம். அதே மாதிரி யாரையும் கொடுத்து கொள்வோம்னு சொன்னால் ஏர்த்தையும் நாங்கள் கொடுத்து கொள்ள வேணும். ஏர்த்தையும் நாங்கள் என்ன செய்யணும், இதுதான் ஏர்த் பார். ஏர்த் பார்லேருந்து நாங்கள் துவங்கினோம்னா இந்த முதலாவது ஏர்த்துக்கு கொடுத்து ரெண்டாவது எங்கே தொடங்கினமோ அங்கே கொண்டு வந்து முடிக்க வேணும். சரி, எப்படி வயரிங்க, நாங்கள் எல்லாம் கண்டினியூட்டி பைப்புக்குள்ளால் செய்து முடிக்க வேணும். ரைட், நாங்கள் கீறுறது கஷ்டமன்றபடியாக இப்படியால் எடுத்து கீறிவிட்டோம். ரைட், இதுக்கான கம்பியோட வரைபடம் காட்டப்படுது. இதில் ரூல் சொல்லப்படுது, C32 பாவிக்க வேணும். இதில் பாவிக்கிற வடங்கள் வந்து 7 சைவசம், 6-7 வடங்களாக இருக்க வேணும். சரி, எத்தனை பாவிக்கலாம் என்று சொன்னால் 100 சதுர மீட்டருக்கு, அதாவது இந்த வளைய சுற்று 10 மீட்டர் தர 10 மீட்டர்ன்ற பரப்பளவுக்குள்ளே எத்தனையும் நாங்கள் பாவிக்கலாம்னு ரூல் சொல்லுவோம். ஒரு மின்குமுலை 4 இடத்திலிருந்து கட்டுப்படுத்த, இப்போ ஒரு மின்குமுலை 4 இடத்திலிருந்து கட்டப்படுத்த தேவை கொண்டு வருதுண்டு சானே, இல்லாட்டி ஒரு மின்குமுலை 8 இடம் 10 இடத்திலேருந்து கட்டுப்படுத்த வேண்டிய தேவை வருதுண்டு வைப்போம். சரி, எவ்வாறு நாங்கள் கட்டுப்படுத்த போகிறோம்ன்றதை பா, என்னென்ன நாங்கள் தெரிவு செய்ய வேணுமென்றதை பார்த்து கொள்வோம். சனே, இதை நான் சேர்த்துட்ட வரைபடமாகவே கூறிக்கொள்கிறேன். இதில் ஒரு மின்குமுள் ஒன்று இருக்குது, இந்த மின்குமுளை நாங்கள் கட்டுப்படுத்த வரும். இதை எத்தனை இடத்துலேருந்து கட்டுப்படுத்த போகிறோம்னா 4 இடத்திலேருந்து கட்டுப்படுத்த போகிறோம். ரைட், இதுக்கு நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய பாருங்கள், 4 இடம்ண்டா முதலாவது இடமும் இறுதி இடமும் 2-way சுவிட்சை தெரிவு செய்து கொள்வோம். 2-way சுவிட்சுன்னா 3 நாட்டுகளாக இருக்கு. இடைக்க இருக்கிற இடங்கள்ல எல்லாம் நாங்கள் இன்டர்மீடியட் சுவிட்சை தெரிவு செய்து கொள்வோம். இன்டர்மீடியட் சுவிட்ச் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 இந்த இன்டர்மீடியட் சுவிட்சுகள் அதிகமான கடைகளில் இல்லையென்னா என்னென்னா நாங்கள் வளமையங்களுக்கு தேவை சாதாரணமாக தேவைப்படுறது ஒரு லைட்டு 2 இடத்துலேருந்து கட்டுப்படுத்தணும், இல்லாட்டி 1 இடத்துலேருந்து கட்டுப்படுத்தணும். 3 இடம் 4 இடம் வந்து தேவைப்படுறதையா என்ன கடைகளில் இல்லை, ஆனால் இருக்குது, நீங்கள் ஊட பண்ணித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டி வரும். சரி, இப்போ நாங்கள் எப்படி இதை செய்கிறதுன்றதை பார்ப்போம். இதில் எப்பயுமே இவை ரெண்டு பேரும் தொடர்பில் இருக்கிறாருன்னு வைப்போம். இது லைன் 1, இது லைன் 2, இது லைன் 3, இது லைன் 4. அதே மாதிரி இதில் லைன் 1, லைன் 2, லைன் 3, லைன் 4. இவர் லைன் 1 லைன் 2 தொடர்பு இருக்கா, லைன் 3 லைன் 4. சுவிட்ச் ஒரு பக்கம் தட்டி இருக்கு, எப்படி தொடர்பாக இருக்குது. நாங்கள் மற்ற பக்கம் தட்டினா 6-6 தொடர்புக்கு வருவாருண்டா, இவர் தொடர்புக்கு வருவாருண்டு.
சரி, மற்ற பக்கம் தட்டினா வந்து இவர் தொடர்ந்து மற்ற பக்கம் தட்டினோம்னா லைன் ஒன்னும் லைன் த்ரீயும் அதே மாதிரி லைன் டூவும் லைன் த்ரீ லைன் போரும் தொடர்புக்கு வர. சரி, இப்போ நாங்கள் கம்பியுள்ள வரைபடத்தை வரையோம். முதலாவது இதில் என்ன பிரேக்கர் பாவிக்க வேணும்னு சொன்னால் லைட் தானே. நாங்கள் பிரேக்கர்க்கு நாங்கள் ஆளியல்ன்ற எண்ணிக்கையோ பார்க்குற இல்லை, லைட்டுன்னு எண்ணிக்கை தான் பார்த்துக்கொள்ளுவோம். அப்போ இது ஒரு லைட்டுன்றபடியாக சி சிக்ஸ் பிரேக்கர் எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 10 இடத்திலிருந்து ஒரு லைட்டை கட்டுப்படுத்த போகிறோம்டா, எத்தனை 2-way சுவிட்ச் பாய்ப்போம், எத்தனை இன்டர்மீடியட் சுவிச் பாய்ப்போம்டா, இடைய ஆளி பாய்ப்போம்டா, 2-way சுவிச் எங்கே வரும், முதல்லையும் கடைசியிலையும். 10 இடம்டா, முதலாவது கடைசி இடம்டா, 2-way சுவிச் பாய்ப்போம். மிச்சம் எத்தனை இடம், 2 போச்சுடா, 8 8 இடத்துலையும் நாங்கள் இன்டர்மீடியட் சுவிச்சை பயன்படுத்தி கொள்வோம். சரி, இப்போ நாங்கள் இப்படி வயரிங் செய்ய மாட்டதை பார்ப்போம். இதுலேருந்து யாரு கொடுப்போம்டா, இதிட்ட கொமனு கொடுப்போம். இதில் 2 இருக்குது, லைன் 1 லைன் 2, லைன் 1-ஐயும் லைன் 2-ஐயும் முனைப்போம். இவரிலேருந்து லைன் 3-ஐயும் லைன் 1-ஐயும் முனைப்போம். அடுத்ததாக இவரை அணைப்போம். இவற்ற கொமன்லேருந்து இது லைன் 1-ன்று வைக்கிறோம், இதை லைன் 2-ன்று வைப்போம். நட்டில் பின்னால் எழுதியிருக்கு, பல்புக்கு கொடுத்து கொள்ளுவோம். கொடுத்துட்டு இவரில் நியூட்ரல் இருக்குத்தானே, நியூட்ரலை நாங்கள் கொண்டு வந்து எங்களோட சுற்றில இணைச்சி கொள்கிறோம். இதுக்கு நாங்கள் வேரிங் கொடுப்போம். இவரில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்து லைன் 4-க்கு, லைன் 2-லேருந்து எடுத்துக்கொண்டு லைன் 3-லேருந்து எடுத்துக்கொண்டு இவரை கொடுப்போம். லைன் 3-ல் எடுத்துக்கொண்டு வந்து இந்த லைன் 3-க்கு இப்படி கொடுப்போம். சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி பூ வேலை செய்தன்றதை பார்ப்போம். ரைட், இது முதலாவது இடம் வந்து வைக்கிறேன், இது 2வது இடம் வந்து வைக்கிறேன், இது 3வது இடம் வந்து வைக்கிறேன், இது 4வது இடம் வந்து வைக்கிறேன். சரிதானே, இந்த முதலாவது இடத்துல நிற்கிற ஒரு நபர் ஒரு ஆள் நிற்கிறார், ஏ என்ற ஒரு நபர் நிற்கிறார். அவருக்கு இப்போ இந்த இப்போ வெல் வெல் பெரியதா எரிய இல்லையான்னு பார்த்தோம்டா, இந்த சி சிக்ஸ் பிரேக்கர் ஒன் பண்ணப்பட்டிருந்தா, சி சிக்ஸ் பிரேக்கர் ஒன் பண்ணப்பட்டிருந்தா இதுக்குள்ளால கரண்ட் வரும். வார கரண்ட் கொமனுக்கு வந்து இவர்கிட்ட லைன் 1-க்கு வந்து இவர்கிட்ட லைன் 1 போய் அப்படியே லைன் 3, அடுத்தது லைன் 1 லைன் 2 அப்படியே போய் அப்படியே போயிடுச்சு. ஆகவே இங்கே மின் இருக்குது, ஆகவே இந்த பல்ப் வந்து ஒளிரும். இப்போ இவர் வந்து தன்னோட சூச்சை ஒளிந்து ஒன்றுக்கு நிப்பாட்ட போகிறாருன்னா தட்டி விட்டார், சூச்சை தட்டி விட்டாருன்னா சரி. இப்போ சூச்சை தட்டுறாருண்டா, ரைட், இவரை நாங்கள் என்ன செய்திருக்கோம், இருந்த இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு மாற்றிட்டேன், மற்ற இடத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ எரியுமான்னு பார்த்தா இது ஒன் பண்ணப்பட்டிருந்தால் கரண்ட் இப்படி வார சாத்தியக்கூறு இருக்குது, இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே வந்து ஏரில் நிற்கிற இவரில் நிற்கிறார். இதுக்கு அங்கால கனெக்ஷன் இல்லாவே ஒளிர மாட்டேன். இப்போ இதில் இந்த ரூம்லேயோ இல்லாத இடத்துல பூட்டப்பட்ட இன்னொரு நபர் நிற்கிறார், இவர் சி என்ற ஒரு நபர் நிற்கிறார். அவருக்கு நாங்கள் நபர் என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால் இந்த லைட் ஒளிர வேணும்னு விருப்பம் வந்துட்டு, அப்போ என்ன செய்கிறார், இன்டர்மீடியட் சுவிட்சை தட்டி விடுறார். ரைட், இன்டர்மீடியட் சுவிட்சை தட்டினாரண்டா என்ன நடக்கும்டா, முதல் இதுக்கும் இதுக்கும் இந்த லைன் எப்போ ஒளிரும்டா, இவருக்கும் இவருக்குமான லைனாக கொடுவீர், இப்போ ஒளிருமான்றதப்பா. இதுக்குள்ளால் ஒன் பண்ணப்பட்டது, இதுக்குள்ளால் கரண்ட் வருது, இப்படி இதுக்குள்ளால் வருது, இப்படியே வந்து இங்கே வந்து இப்படி இங்கே போய் இங்கே வருது. ஆகவே இப்போ கரண்ட் ஓடக்கூடிய வகையிலே இருக்கு. அப்போ இந்த எத்தனை இடத்துலேருந்தும் இதை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கு. மாணவர்களே, இன்றைய குறுகுல நிகழ்ச்சியில் நாங்கள் பொறியியல் தொழில்நுட்பவியலுக்கான அடிப்படை மின் தொழில்நுட்பம் என்ற பாடத்தில் வீட்டு மின் சுற்று பற்றி பார்த்திருந்தோம். இதனுடைய தொடர்ச்சி இன்னும் ஒரு குறுகல் நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.